இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கிளிமூக்கு மாங்காய் மீடியம் சைஸாக ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா புளிப்பு இல்லாமல் மீடியமாக இருக்கணும், ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். அந்த மாதிரி மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பொடி அரைச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்படியே படப்படன்னு வெடிக்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வெடிக்காமல் அப்படியே எடுத்துட்டோம்னா கசப்பு வந்துடும். நல்லா படபடன்னு பொரியிட்டு இருக்காரு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, படபடன்னு வெடிக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதுவும் நல்லா வெடிக்கணும், கருகாமல் வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா சிவந்துருச்சு, எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பொடிக்கணும். அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் நல்லா பொடிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம இஞ்சி பூண்டு நைக்கிற கல் இருந்தாலும் அதில் பொடிச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு பேப்பரில் கொட்டி கல்லை வச்சு நச்சிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை பொடிக்கலாம். வறுத்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ மாங்காயில் வந்து மிளகாய்த்தூள் உப்பு சேர்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் உப்பு போட்டு இது இந்த பொடிச்சு வச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். நான் பூராத்தையும் போடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கடைசியாக செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். பத்தலைன்னா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேன். இப்போ நான் போட்ட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இந்த பொடி எல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் இன்னும் அதிகமாக வேணுங்கிறவங்க காரம் அதிகமாக போட்டுக்கலாம். இது நார்மலாக இருக்குது இந்த காரம். இப்போ அரைச்சி வச்ச பொடி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இது இன்னொரு தடவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பெருங்காயம் சேர்த்துடலாம். நல்லா தீ அதிகமாக இருக்கிறதுனால பெருங்காயம் போட்டால் கறியிடும், அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். சேர்த்துடலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே இது மேலே எல்லா இடமும் படுற மாதிரி ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டேன், அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணி போடுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நான் அரை டேபிள் ஸ்பூன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கால் டேபிள் ஸ்பூனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இந்த அளவில் வந்து வறுத்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் இந்த ஊறுகாய் செஞ்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.